ti estudi curie பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை கீர்த்தி செய்யும் புரிவோ நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோம் நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோம் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த காலை பொழுதிலே நம்முடைய அன்பு ஆண்டவரை போற்றுவதற்காக ஆராதிப்பதற்காக நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக இங்கே கூடி வந்திருக்கின்றோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துகின்றார். ஒவ்வொரு நாளும் நம்மொவருடைய வாழ்விலும் செய்து வருகின்ற அதிசயங்கள் அற்புதங்கள் ஏராளம். நாம் அதை உணர்ந்து கொண்டாலும் உணர்ந்து கொள்ளவில்லை என்றாலும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இறைவன் அன்றாடம் பல்வேறு நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு இருப்பேன் என சொன்ன நம்முடைய அன்பு ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே நற்கருணை வடிவிலே இதோ வீற்றிருக்கின்றார். நம் அனைவரையும் நல்ல முறையில் பாதுகாத்து வரக்கூடிய நம்முடைய அன்பு ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். நம் அனைவருக்கும் இந்த புதிய நாளை கொடுத்து நம்மை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். அதற்காக நம்முடைய அன்பு ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். நம்முடைய அன்பு பெற்றோரை நினைத்து பார்ப்போம். நமக்காக அவர்கள் செய்த தியாகங்களை நினைத்து பார்ப்போம். நமக்காக அவர்கள் கண்விழித்த இரவுகள் அனைத்திற்காகவும் இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். நம்மோடு உடன் பிறந்த நம்முடைய சகோதர சகோதரிகள் தங்களுடைய உறவை வாழ்வை நம்மோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், எவ்வளவுதான் நமக்கிடையே துன்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் உறவு சிக்கல்கள் இருந்தாலும் நம்மிடம் எப்பொழுதும் உறவு பாராட்டக்கூடியவர்கள், அவர்களுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். நம்முடைய நண்பர்களுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். பல்வேறு காலச்சூழல்களில் பல மனிதர்கள் நம்முடைய நண்பர்களாக இருந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஒரு சில நண்பர்களை நாம் மறந்திருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அவர்களும் நமக்கு பல உதவிகளை கழிந்த காலங்களில் செய்திருக்கின்றார்கள். துன்ப நேரங்களில் உதவியிருக்கின்றார்கள். நாம் மகிழ்ந்த நேரங்களில் நம்மோடு மகிழ்ந்திருக்கிறார்கள். அந்த நல்ல நண்பர்களுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். நாம் ஒவ்வொருவரும் செய்து வரக்கூடிய
அனைத்து விதமான பணிகள் வேலைகள் இவற்றிற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நாம் பணியாற்றக்கூடிய இடங்களில் நம்மோடு உடன் உழைக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நம்முடைய மேல் அதிகாரிகள் நமக்கு கீழ் பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களுக்காகவும் இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். அவர்கள் அனைவரும் நாம் பணி செய்வதற்கு ஏற்ற ஒரு சூழலை உருவாக்கி தருகின்றார்கள். எனவே அவர்களுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய குடும்பம் உறவுகள் பணிகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறக்கூடிய இந்த சூழலில் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். அவை அனைத்தையும் பாதுகாப்பதற்கான அதை அனைத்தையும் வளர்ப்பதற்கான நல்ல மனதையும் இறைவன் நமக்கு தர வேண்டுமென்று வேண்டுவோம். இந்த நாள் முழுவதையும் நம்முடைய வாழ்வை நம்முடைய அன்பு ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். நம்முடைய கடவுள்தாமே நம்முடைய வாழ்வை பொறுப்பெடுத்து இந்த நாள் முழுவதையும் நம்மை நல்ல முறையில் பாதுகாத்து வழிநடத்தி பராமரிக்க வேண்டுமென்று வேண்டுவோம். இந்த நாளில் நாம் செல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பயணங்கள் அனைத்தையும் இறைவன் கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய அன்பு ஆண்டவர் நம்முடைய பயணங்களில் நம்மை பாதுகாக்க வேண்டுமென்று வேண்டுவோம். இந்த நாளில் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் இறைவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் சந்திக்கின்ற பொழுது உறவு பாராட்டக்கூடியவர்களாக மனித பாண்போடு ஒவ்வொருவரையும் நடத்தக்கூடியவர்களாக நாம் வாழ இறைவனிடம் வேண்டுவோம். நாம் செய்யக்கூடிய பணிகள் ஒவ்வொன்றையும் இறைவனுடைய கருவிகளாக நாம் அதை நல்முறையில் செய்வதற்கான ஆற்றலை இறைவனிடம் வேண்டுவோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் தாமே இந்த நாள் முழுவதையும் நம்மை எல்லா சூழல்களிலும் பாதுகாக்க வேண்டுமென்று வேண்டி அவரை போற்றி பாடுவோம். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் ஸ்துதியே உம்மை என்று யாரை பாடுவேன் இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் ஸ்துதியே உம்மை என்று யாரை பாடுவேன் இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரணே அருளே பரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரணே அருளே பரம்பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஏந்தளித்தேன். தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் ஸ்துதியே உம்மை என்று யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே.
புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை கொடுத்தது யார்? புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை கொடுத்தது யார்? உண்மையின் வடிவாய் உருவெடுத்தாய் தூயனே அருள்மழை பொழிவாயே. உண்மையின் வடிவாய் உருவெடுத்தாய் தூயனே அருள்மழை பொழிவாயே. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. மெய்மைகளை போதனையால் உணர்வீனில் புகுந்து புரிய வைத்தாய். மெய்மைகளை போதனையால் உணர்வீனில் புகுந்து புரிய வைத்தாய். நிதமும் நித்தமும் பொழுதினிலும் நேசனே உன் அன்பை நான் சுவைத்தேன். நிதமும் நித்தமும் பொழுதினிலும் நேசனே உன் அன்பை நான் சுவைத்தேன். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் ஸ்துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் ஸ்துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? எசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தியாளருடைய நற்செய்தியை நாம் முழுமையாக வாசிக்கின்ற பொழுது பல இடங்களில் யூத மக்கள் யாரையெல்லாம் தங்களுக்கு ஒத்து வராதவர்களாக ஒதுக்கி வைத்திருந்தார்களோ, அல்லது கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு மனநிலையோடு பார்த்தார்களோ, அவர்களெல்லாம் இறைவனுக்கு அருகில் இருக்கின்றார்கள் என்ற ஒரு சிந்தனையை அவர் வெளிப்படுத்துவார். அடிப்படையில் லூக்கா நற்செய்தியானது புறையினத்து மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி. எனவே அந்த அடிப்படையிலே இஸ்ராயல் மக்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆனால் கடவுளுடைய ஆட்சி இஸ்ராயல் மக்களுக்கு அல்லது யூத மக்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழவில்லை என்று சொன்னால், அவர்களுக்கு முன்பாக அவர்கள் யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்திருந்தார்களோ, ஏழைகள் நோயாளிகள் அனைவரும் கடவுளுடைய முன்னிலையில் அவருடைய ஆட்சியிலே பங்கு பெறுவார்கள் என்ற சிந்தனையை அதிகமாக அவர் வெளிப்படுத்துவார். இன்று நாம் வாசிக்க இருக்கக்கூடிய இந்த நற்செய்தி பகுதியானது இறைமுகன் இயேசு பார்வையற்ற ஒரு மனிதரை குணப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு நிகழ்விலும் கூட இறைமுகன் இயேசுவோடு பல மனிதர்கள் பயணிக்கின்றார்கள். ஒரு சிலர் அவரை புதுமைகள் செய்யக்கூடிய ஒரு விசித்திரமான மனிதராக பார்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் உண்மையிலேயே அவர் கடவுளுடைய மெசியா என்ற நம்பிக்கையோடு அவரை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் பல மனிதர்கள் அவரை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் அவரோடு பயணித்த பொழுது ஒரு சாதாரண ஒரு பார்வை இழந்த ஒரு மனிதன் இயேசுதான் செல்கிறார் என்பதை கேள்விப்பட்டவுடன் அவரை மெசியாவாக உணர்ந்து அவரிடம் தன்னுடைய தேவையை உரக்க கத்தி எழுப்புவதை தூய லூக்கா நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். அது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், மற்ற மனிதர்கள் பார்வையுள்ள மனிதர்களெல்லாம் இயேசுவை உண்மையான மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழலில்